ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சிவாங்கி பார்த்திங்கனா ஒரு அப்டேட். ஸோ நம்ம சிவாங்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ குக்க வித் கோமாளி ஷோவோட கிராண்ட் ஃபினாலே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கிராண்ட் ஃபினாலேயில் நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் வந்துட்டு லைவில் வந்துட்டு வந்திருந்தார். ஸோ அதில் வந்துட்டு நம்ம சிவாங்கி ஏஆர் ரஹ்மான் சார் முன்னாடி முன்பே வா அந்த பாடலை வந்துட்டு பாடுவாங்க, வேறு லெவலில் இருக்கும். அப்படியே எல்லாருமே வந்துட்டு மெய் மறந்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அடிக்கடி நம்ம அஸ்வினுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதில் காட்டுவாங்க. சிவாங்கி பாடும்போது அஸ்வின் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்துட்டு டிவியில் காட்டுவாங்க. ஸோ அப்படியே நம்ம அஸ்வின் வந்துட்டு சிவாங்கியோட எவ்வளோ பெரிய ஃபேன், நம்ம சிவாங்கி பாடுறத அஸ்வின் எந்த அளவுக்கு ரசிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அஸ்வினுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸில் இருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அவ்வளோ அழகாக பார்த்து ரசிச்சுட்டு இருப்பார். ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் அதுக்கு மேலே ரசிப்பார். ஸோ நம்ம சிவாங்கி பாடி முடிச்சதான் எல்லாருமே கிளாப் பண்ணுவாங்க. ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்களுக்கு எதுலையாச்சும் தேன் போடணும் அப்படின்னா தேன்லாம் நீங்கள் போடவே தேவையில்லை, சிவாங்கியை பாட வச்சா போதும், அதில் தேன் தானாக வந்து விழும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நம்ம சிவாங்கி அப்படியே உருண்டு பரண்டு ஹாப்பி ஆவாங்க. சோ இதுக்கு நம்ம சிவாங்கி ஆக்சுவலா என்ன இந்த ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணி இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரியாக கேப்ஷனோட இந்த போஸ்ட் ஷேர் பண்ணி விட்டுருக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அந்த ஒரு மொமெண்ட்டை அப்படிங்கிறத நம்ம சிவாங்கி ஷேர் பண்ணதுலேருந்தே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக நம்ம சிவாங்கி வந்துட்டு என்ன தான் குக்கு வித் கோமாளியில் ஒரு காமெடி ஃபீல்டில் வந்துட்டு மக்களை கலக்கி மக்கள் மத்தியில் ரீச் ஆனாலும் நம்ம சிவாங்கிக்கு வந்துட்டு ஒரு ஆசை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது என்னோடய அம்மா அப்பா மாதிரி நானும் வந்துட்டு சிங்கிங் ஃபீல்டில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரீச் அடையணும், சிங்கிங் ஃபீல்டில் வந்துட்டு நான் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக சிவாங்கி எல்லாத்துலேயுமே வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சிவாங்கி வந்துட்டு சிங்கிங்லேயும் வந்துட்டு அல்டிமேட் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக அஸ்குமாரா சாங்கில் கூட வேறு லெவலில் வந்துட்டு பாடியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சிவாங்கி வந்துட்டு ஆக்டிங்கில் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரியாலிட்டி ஷோவில் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சிங்கிங்லேயும் வந்துட்டு ஒரு பிக் லெவல் ரீச் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது. ஸோ நம்ம சிவாங்கியோட இந்த ஒரு க்யூட்டான பாடலை யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் குக்கு வித் கோமாளி தவிர சூப்பர் சிங்கரில் யாரெல்லாம் சிவாங்கிக்கு ஃபேனாக இருந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள்.